இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் வந்து எப்படி ஈஸியாக மார்க்ஸ் வாங்குறது, அதே மாதிரி வந்து உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் பேப்பரை, எந்த மாதிரி படித்தா நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறையா பதிலுக்கான விடைகளை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் தமிழ் மீடியம் மாணவர்களும் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் நான் வந்து இதில் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியே வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறேன், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். என்னுடைய சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் எக்ஸாம்க்கு முன்னாடி போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு நெருங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஈஸியாக நம்ம அதிக மதிப்பெண் பெறக்கூடிய பாடம் அப்படின்னா வந்து நமக்கு கணக்கு பதிவில் இருக்குது, அதாவது அக்கௌண்டன்சி இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கும். அப்போது அக்கௌண்டன்சியில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவரையும் தெரியல. நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஷீட்லேயே சம்ஸ் போட்டாலும் கண்டிப்பாக வந்து டேப்லெட் காலம் ட்ரா பண்ணுறதுல தப்பே இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ட்ரா பண்ண தேவையில்ல, ட்ரா பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ அக்கௌண்ட் ஷீட்டில் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லை. நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஷீட்டில் அப்படியே லெஜரும் ட்ரா பண்ணுறீங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும், டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க, ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா, நீட்டாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சாப்டர் இருக்குது. இந்த 10 சாப்டரையும் இதுவரையும் நீங்கள் தெளிவாக பார்த்த சம், உங்களுக்கு தெரிஞ்ச சம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. எல்லா சமையுமே நீங்கள் எந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதிலே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நானே கொடுத்துருக்கேன், கேஸ் ஸ்டடிஸ் படிக்கணும், புக்கிங்ஸ் கேட்பாங்க, அமௌண்ட்டெல்லாம் மாற்றி வரும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணி ஆகணும், சரிங்களா. டெட்டார் க்ரெடிட்டார் போடலாம், அதோடய நேம் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அதோடய ஃபார்மெட் காட்டுறேன் நான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இயர் எண்டட் அது என்ன இயர், 2017, 2018, 2016 அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா. எழுதவே மாட்டேங்கிறது, என்ன எழுதிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு எழுதிடுறீங்க. இந்த பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போடவே மாட்டீங்க யாருமே, இதுவரையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போடுறதில்ல, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு கூட எழுதாமல் க்ளோசிங் ஸ்டாக்னு எழுதிடலாம், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் ட்ராயிங் டியூரிங் த இயர் அப்படிங்கிறது ஃபார்மெட்டாக கிளியராக எழுதுங்க, சரிங்களா. உங்களுக்கு எல்லா ஸ்டஃப்பும் சொல்லியிருப்பாங்க, ஃபார்மெட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கணும், சரிங்களா. நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது, நமக்கு எல்லாமே தெரியுது, பட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, அவங்க கீ ஆன்சரில் இருக்கிறதா கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எந்தளவுக்கு அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு நீட்டாக அமையும். கண்டிப்பாக பாக்ஸ் போட்டுக்கோங்க, கிளியராக எழுதுங்க. ஆன்சரை வந்து பிளாக்ல எழுதுங்க, பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போனா என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ளூவில் எழுதிட்டு ஆன்சரை வந்து பாக்ஸ் போட்டு நீங்கள் காமிச்சிக்கலாம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 1,20,000 அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டார்க் பிளாக்ல காமிச்சிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க 1,20,000 பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு காமிச்சிடலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எழுதுகிற ஒவ்வொரு கொஷினும் தெளிவாக எழுதுங்க, ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 350,000 அப்படிங்கிறத ஒரு சிலவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த கமா போட மாட்டீங்க. இப்போ நம்ம போடுவோம்ல 100க்கு ஒரு கமா, அடுத்து 1,000, 10,000, lakhs அந்த மாதிரி அந்த கம்மா போடுறது கரெக்டாக போடுங்க. கம்மா கண்டிப்பாக போட்டுருக்கணும், டிஜிட் வைஸ் கரெக்டாக எழுதுங்க. ஒன்ஸ் டிஜிட் கரெக்டாக எழுதுங்க, டூஸ் டிஜிட் கரெக்டாக எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10,000 டிஜிட் பாருங்கள், 549 அப்படின்னு இருக்கா, அப்போது அது வந்து ஆர்டராக இருந்தால் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் பயப்படாதீங்க, ஈஸியாக எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக வரும், நீங்கள் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் நிறையா இருக்குது படிக்க வேண்டியது அப்படின்னு நினச்சோ நீங்கள் படிக்க வேண்டாம், சரிங்களா, பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவரையும் படிச்சிருந்ததை நல்லா லிசன் பண்ணி திரும்பி ஒரு தடவை எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இதுவரை தெரிஞ்சதை மட்டும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா. புதுசாக படித்து படித்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் வரையும் நம்ம புதுசாக படிச்சிருந்தால் கண்டிப்பாக முடியாது. எக்ஸாம் டைம்ஸில் நம்ம புதுசாக படிச்சுக்கலாம், அதாவது படித்து வச்சது இப்போ வந்து ஒரு 100% அக்கௌண்ட்ஸில் ஒரு 70% நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னு அதை நீங்கள் தரவு பண்ணிட்டாலே பேலன்ஸ் 30% ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், பயப்படாதீங்க, ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன்லேயே என்னென்ன பண்ணணும், இந்த ஹெட்டிங்ஸ் எழுதணும், டிஆர்சிஆர் போடணும், உள்ளே இருக்க அந்த ஃபார்மட்ஸ் தெளிவாக ஃபுல்லாக எழுதணும், ஃபாண்ட்டை கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அதுவும் நான் தனியாக
செப்பரேட்டாக வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்ட் மெத்தட்ஸும் நிறையா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இந்த 10 சாப்டரில் எந்த சாப்டர் இம்பார்ட்டண்டான சாப்டருங்கிறதையும் சொல்லியிருந்தேன். 8th சாப்டர், 9th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், அந்த சாப்டர்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. கம்பெனி அக்கௌண்ட்ஸில் 4 ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் படிச்சுக்கோங்க. 5, 6 வந்து காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸு, 3, 4 உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் பார்க்க வேண்டியது உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். செகண்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபண்டு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டுனா நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க, வேறு எந்த கிளாஸ் பார்த்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ் போட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டன்சியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ டியூட்டோரியலாக அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த சப்ஜெக்டில் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்படட்டும். தேங்க் யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.